லிட்டில் காட் குக்குவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சுவையான கேசரி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரவை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஜீனி, அது 2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கடுத்து கிஸ்மிஸ் பழம், அதுக்கடுத்து ஏலக்காய், கேசரி பவுடர் 2 பாக்கெட், அது தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் நெய் பாக்கெட் ஒன்று. அடுத்து கடாயை எடுத்து காஞ்சிருச்சான முதல் பார்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் நெய், உங்கள் தேவைக்கு எவ்வளோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ரவை போட்டுடணும். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னா ரவை வந்து பொன்னிறமாக வதக்கணும். அது வதக்கிறதுக்குரிய காரணம் ஏன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். தனித்தனியாக பிரிஞ்சு வரனால ஈஸியாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிறனால பொன்னிறமாகவும் மாறும். அப்படி கொஞ்சம் நல்லா இளம் சூட்டில் அப்படியே அழகாக வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இளம் சூட்டில் அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பிரிஞ்சனால அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி அழகாக இருக்கணும். இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்து தனியாக வந்து ரவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சு தேவையான அளவு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு அதை போட்டு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். வதக்கிட்டே இருக்கிறப்ப அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறும். இது எதுக்காகனா கிரிப்ஸியாக இருக்குன்றக்காக வதக்குறாரு. பார்த்தாலே தெரியுதா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் பாதாம் பருப்பு, அது நல்லா வதக்கணும் அப்படி கலராக. இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மேலோட்டமாக போட்டு அவைக்கு மேலே போடுறதுக்கு லாஸ்ட் ஃபினிஷிங் டச் கொடுக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். பெரிய பீஸாகவும் அப்படி முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். அந்த சட்டியில் இருக்க அந்த தூசு அதெல்லாம் மாற்றிட்டு மேற்கொண்டு புதுசாக நெய் ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது கிஸ்மிஸ் பழம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா ரவுண்டாக உருண்டையாக வர மாதிரி வறுக்கிற வரைக்கும் வறுக்கணும். அப்படி கிஸ்மிஸ் பழம் இதோட பயன்கள் வந்து நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். இது இரத்த சோய்க்கு ரொம்ப நல்ல விஷயம். பெண்களுக்கு இது நல்ல அருமையான மருந்தும் கூட. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்டா அதை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ 2 கப் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து 2.5 கப் இப்போ ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த நெய்யோட வாசனையோட அந்த தண்ணி ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அப்படியே ஊற்றினது. இப்போ நம்ம ரவை எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதான். கேசரி பவுடர் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கேசரி பவுடர் 2 போடணும். தேவையான அளவு போட்டுக்கலாம்.
கொதிச்சு வருதா தண்ணி, தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அந்த பின்னாடி கேசரி போர் 2 பாக்கெட்டில் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கலாம். கேசரி பவுடர் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லாம விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அழகுக்காக. இதுலேயே ரோஸ் கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, பச்சை, அந்த மாதிரி நிறைய கலர்லாம் இருக்குது. வெரைட்டி ஆஃப் கலரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தண்ணியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வந்துருச்சா, இப்போ ரவை போட்டுக்கலாம். நம்ம இப்போ ரவை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், 1 நிமிஷம் விட்டாலும் கெட்டியாயிடும். அப்படி நம்ம எதுக்காக இப்போ ரவை வந்து நம்ம இப்போ கிரிப்ஸி முறுமுறுன்னு பண்ணோம்னா காரணம் அதுதான், வதக்கினதுக்குரிய காரணம் அதுதான். சாப்பிட்றப்ப நல்லா உள்ளே போகிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நாங்கள் கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம், நீங்கள் தேவையான கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா எக்ஸ்ட்ரா. வதக்கிட்டே இருக்கோமா, இப்போ 2 கப் சீனி வச்சுருந்தோம்னா அதை சீனி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ சீனியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். இதோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிண்டாமல் விட்டாலும் கொஞ்சம் அப்படி டைட்னஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது கேசரி சாப்பிட. அதனால கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம அல்வா இப்படி கிண்டிக்கிட்டே இருப்போம், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், அது வாசனைக்காக. ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஏலக்காய், இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்போ கிஸ்மிஸ் பழம், அதையும் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கேசரி இப்போ ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டனே அமைக்கிறவங்க. முத முதல்ல நோட்டிஃபிகேஷன் பார்க்குறவங்களுக்கு வரலன்னா இந்த சேனல் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ அழகான ஸ்வீட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே இப்படி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, இதை பார்த்தாலே சாப்பிடணும்னு அழகாக தோணும். நம்ம பண்ண கேசரி வந்து பார்த்து மேக்ஸிமம் 6 பேர் 7 பேருக்கு சார் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். மேற்கொண்டு இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நிறையில் இருந்தால் அடுத்தவர்களும் சொல்லுங்கள், குறைவு இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.